हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल कृतिकास अकादमी। इनकी नम्बर क्लास सिक्स्थ स्टैंडर्ड सोशल साइंस स्कूल बुक ज्योग्राफी एशिया एंड यूरोप अब टॉपिक पता पाकपर इत वो टर्म थ्री वह कवर आदर लेंथान चाप्टर अब रे पार्टा पोस्ट पड़ला अब प्लान पड़े सो इनकी नम्बर एशिया अब कॉन्टिनेंट पता पाकपर फुल अंड फा अबउट एशिया वो क्लास पाकपर नहीं विधान गवर्मेंट एक्साम प्रिपेर पड़िटरवालूमें वीडियो डेफिनेटा यूस्फुला अब जेनरल नॉलेज पार्ट இந்த டாபிக்ஸ்ல இருந்து கேள்விகள் வராத क्वेश्चन பேப்பரே இருக்காது। ஸோ வீடியோவை கண்டினியூஸா பாருங்க। வாங்க இப்ப கிளாஸ்க்குள்ள போலாம். ஏசியா அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா உலகத்திலேயே மிகவும் பெரிய மற்றும் மிகவும் பாப்புலஸான கான்டினென்ட், மக்கள் தொகை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய கான்டினென்ட் எது அப்படினா ஏசியா। வேர்ல்டுடைய லேண்ட் ஏரியால 30%, வேர்ல்டுடைய பாப்புலேஷன்ல 60% ஏசியால தான் இருக்கு। அண்ட் மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் ஆஃப் ஏசியா அப்படின்றது நார்தர்ன் கெமிஸ்பியர்ல தான் கவர் ஆகுது। நிறைய ஃபிசிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஏசியா அப்படின்ற கான்டினென்ட்ல இருக்கு। என்னென்ன மாதிரியானது அப்படின்னு பார்த்தோம்னா மிகவும் லாஃப்டியான மவுண்டெயின்ஸ், பிளாட்யூஸ், பிளெயின்ஸ், ஐலாண்ட்ஸ், பெனின்சுலாஸ், இது எல்லாமே ஏசியாவினுடைய மேஜர் ஃபிசியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸாக இருக்குது। நிறையா வற்றாத ஆறுகள், பெரனியல் ரிவர்ஸ் அப்படின்றது ஏசியாவில் பல பகுதிகளில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு। இந்த ரிவர்ஸ்னால ஏற்படுத்தப்படுற ரிவர் வேலீஸ் அப்படின்றது ஆரம்ப காலத்தில், அதாவது ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ஸுடைய கிராண்டில்ஸா, அந்த சிவிலைசேஷன்ஸினுடைய பிறப்பிடமாக காணப்படுது। எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்தஸ் வேலி சிவிலைசேஷன், மெசபட்டோமியன், சைனீஸ் சிவிலைசேஷன், இது எல்லாமே ஏசியாவில் தோன்றின ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ஸ், இது எல்லாமே ரிவர் வேலீஸை ஒட்டி தான் தோன்றினது। இந்த ரிவர் வேலீஸ் எல்லாமே இந்த ஏரியாவில் ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த பெரனியல் ரிவர்ஸ்னால ஃபார்ம் பண்ணப்பட்டது। இப்போ ஏசியாவினுடைய லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விதத்தில் பார்க்கணும். ஒன்று என்ன அப்படின்னா லேட்டிடியூட், இன்னொன்று என்ன அப்படின்னா லாங்கிடியூட், அட்சரேகை தீர்க்கரேகை அப்படின்னு சொல்லுவாங்க। லேட்டிடியூட்ஸ் அப்படின்றது ஹரிசாண்டல் லைன்ஸ் விச் ஆர் ட்ரான் அக்ராஸ் த வேர்ல்டு, ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய அந்த லைன்ஸை லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லாங்கிடியூட்ஸ் அப்படின்றது வெர்டிக்கல் லைன்ஸாக இருக்குது। இப்போ லேட்டிடியூட்ஸ் அப்படின்ற எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய டிகிரிஸ் அப்படின்றது எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சென்டரில் ஈக்குவேட்டர் அப்படின்றது இருக்குது, ஸோ ஈக்குவேட்டரில் வந்து 0 degree இருக்கும் அண்ட் இதுக்கு மேலே ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்டிகான் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த இமேஜை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்றது 23.5 degree நார்த்தில் இருக்கக்கூடியது, அதே மாதிரி ட்ராபிக் ஆஃப் கேப்டிகான் அப்படின்றது 23.5 degree சவுத்தில் இருக்கக்கூடியது அண்ட் இதுக்கு மேலே இருக்கக்கூடியது ஆர்க்டிக் சர்க்கிள், இது 66.34 degree நார்த் அண்ட் இங்கே கீழே அண்டார்டிக் சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து 66.34 சவுத்துன்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேட்டர்லேருந்து டிகிரிஸ் அப்படின்றது ரைஸ் ஆகும், மேலே வந்து நார்த், கீழே வந்து சவுத் அப்படின்னு வரும். அதே மாதிரி லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரீஜியனில், அதாவது ஆப்ரிக்காவை ஒட்டி தான் வந்து இந்த ப்ரைம் மெரிடியன் அப்படின்றது கிராஸ் ஆகுது, இது வந்து கீழே 0 degree மேலே வரும்போது 180 degree வரும். ஸோ இந்த மாதிரி தான் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடுடைய டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து இருக்குது। இப்போ லேட்டிடியூட் அப்படின்றது 10-11 சவுத்துலேருந்து நார்த்தில் 81-12 degree வரைக்கும் இந்த லேட்டிடியூட் ஏரியாவில் ஏசியா அப்படின்றது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு। இப்போ ஆர்க்டிக் சர்க்கிள் அப்படின்றது 66.34 பார்த்தோம், அப்போ 81 அப்படின்னா இதுக்கும் கொஞ்சம் மேலே, அப்போ ஆர்க்டிக் சர்க்கிளுக்கு மேலே ஆரம்பித்து சவுத்தில் பார்த்தோம் அப்படின்னா 10-11 சவுத், ஈக்குவேட்டர் அப்படின்றது 0 degree, கீழே ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வரும்போது 23.5 degree சவுத் வரும். ஸோ இந்த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்க்கு மேலே வரைக்கும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஏசியா அப்படின்றது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அண்ட் லாங்கிடியூடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈஸ்ட்டில் 26 degree கிட்டேருந்து வெஸ்ட்டில் 169 degree வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதனுடைய டோட்டல் ஏரியான்னு பார்த்தோம்னா 44 million square kilometers அண்ட் இதனுடைய பவுண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நார்த்தில் ஆர்க்டிக் ஓஷன் இருக்குது, ஈஸ்டில் பசிஃபிக் ஓஷன் இருக்குது, சவுத்தில் இந்தியன் ஓஷன் இருக்குது அண்ட் வெஸ்டர்ன் எடுத்துக்கிட்டோம்னா உரல் மவுண்டெயின்ஸ், காக்கசஸ் மவுண்டெயின்ஸ், ரெட் சி, மெடிட்டர்னியன் சி, காஸ்பியன் சி, பிளாக் சி, இத்தனை சீஸ் வந்து இருக்குது. ஏசியாவையும் ஆப்ரிக்காவையும் பிரிக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா சூயஸ் கெனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. ஸோ இந்த ரீஜியனில் இருக்கக்கூடியது தான், இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் இந்த சூயஸ் கெனால் அப்படின்றது, இது ஏசியாவையும் ஆப்ரிக்காவையும் பிரிக்குது. அதே மாதிரி ஏசியாவையும் நார்த் அமெரிக்காவையும் பிரிக்கக்கூடியது பெரிங் ஸ்ட்ரெயிட் அப்படின்றது இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரீஜியனில் இருக்கக்கூடியது தான் வந்து என்னதுன்னா பெரிங் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதுதான் ஏசியாவையும் நார்த் அமெரிக்காவையும் பிரிக்குது.
இப்போ ஏஷியாவினுடைய பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 48 கண்ட்ரீஸ் வந்து ஏஷியாவில் இருக்குது. இது இதனுடைய லேண்ட்ஸ்கேப் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஏசியா, சவுத் வெஸ்ட் ஏஷியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இதனுடைய ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஷியா அப்படின்றது இட்ஸ் த லேண்ட் ஆஃப் லாங்கான மவுண்டெயின் ரேஞ்சஸ், மலை தொடர்களாக இருக்கட்டும், ஸ்னோ கவராக இருக்கக்கூடிய ஹை மவுண்டெயின்ஸாக இருக்கட்டும், பெரிய பிளாட்யூஸாக இருக்கட்டும், பீடபூமிகளாக இருக்கட்டும், எக்ஸ்டென்சிவ் பிளெயின்ஸாக இருக்கட்டும், ரிவர் வேலீஸாக இருக்கட்டும், சீ கோஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே ஏஷியாவில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த டைவர்ஸான ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு பிளேசஸில் ஒவ்வொரு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து டைவர்ஸான எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு, அதில் இன்வால்வ் ஆகிறதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஃபிசியோகிராஃபி ஆஃப் ஏஷியா அப்படின்றத அஞ்சு குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா நார்தர்ன் லோலேண்ட்ஸ் அப்படின்றது தாழ்வு நிலங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம், அண்ட் த சென்ட்ரல் ஹை மவுண்டெயின்ஸ் அப்படின்றது த சதர்ன் பிளாட்யூஸ், த கிரேட் பிளைன்ஸ் அண்ட் த ஐலாண்ட் குரூப்ஸ்னு அஞ்சாக பிரிக்கிறோம். இது ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் த நார்தர்ன் லோலேண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் லோலேண்ட் இன் ஏஷியா அப்படின்றது த சைபீரியன் பிளைன். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் சைபீரியன் பிளைன் அப்படின்றது. இந்த ரீஜியனில் தான் உரல் மவுண்டெயின்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ வெஸ்ட்டில் உரல் மவுண்டெயின்ஸ்லேருந்து ஈஸ்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெர்கோயாங்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் இந்த சைபீரியன் பிளேன் அப்படின்றது வந்து கவர் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த சென்ட்ரல் ஹை மவுண்டெயின்ஸ். இந்த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் அப்படின்றது டர்க்கியிலேருந்து பெரிங் ஸ்ட்ரெயிட் வரைக்கும் என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ நம்ம பார்த்தோம் இந்த பெரிங் ஸ்ட்ரெயிட் அப்படின்றது தான் ஏஷியாவையும் நார்த் அமெரிக்காவையும் பிரிக்குதுன்னு. ஸோ இந்த சைடு வந்து நார்த் அமெரிக்கா வரும், அதுக்கு கீழே வந்து சவுத் அமெரிக்கா வரும். ஸோ இது ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த பெரிங் ஸ்ட்ரெயிட் தான் ஏஷியாவையும் நார்த் அமெரிக்காவையும் பிரிக்குதுன்னு பார்த்தோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சீ தான் பெரிங் சீ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த டர்க்கியிலேருந்து பெரிங் ஸ்ட்ரெயிட் வரைக்கும் இந்த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் அப்படின்றது எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஏஷியாவில் ரெண்டு டைப் ஆஃப் நார்ட்ஸ் வந்து இருக்குது. நார்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா முடிச்சுகள் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மவுண்டெயின்ஸுடைய கன்வர்ஜென்ஸ், அது அதனுடைய அந்த கன்வர்ஜென்ஸு தான் நம்ம நாட்டுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ரெண்டு நார்ட்ஸ் வந்து ஏஷியாவில் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா இந்த பாமீர் நாட் அப்படின்றது, இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த அர்மேனியன் நாட் அப்படின்றது. ஸோ ஃபர்தராக இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாமீர் நாட் அப்படின்றது இந்த ரீஜியனில் இருக்குது, அதாவது ஹிமாலயாஸ்க்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடியது பாமீர் நாட் அப்படின்றது. அர்மேனியன் நாட் அப்படின்றது வந்து இந்த பிளாக் சி அண்ட் காஸ்பியன் சீக்கு இன் பிட்வீனில் இருக்குது. பாமீர் நாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாட்டிலேருந்து த ஹிந்து குஷ் ரேஞ்ச், த சுலைமான் ரேஞ்ச், ஹிமாலயன் ரேஞ்ச், டியான்ஷான் ரேஞ்ச் இது எல்லாமே ரேடியேட் ஆகுது, அங்கேருந்து அது ஸ்ட்ரெச் ஆகுது. ஹிந்து குஷ் ரேஞ்ச் அப்படின்றது வெஸ்ட்வேர்டில் எல்ப்ரூஸ் அப்படின்ற நேமில் தொடருது, அண்ட் சுலைமான் ரேஞ்ச் அப்படின்றது சவுத் வெஸ்ட்டில் ஜாக்ரோஸ் ரேஞ்ச் அப்படின்ற பேரில் தொடருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து என்னதுன்னா இந்த சுலைமான் ரேஞ்ச் அப்படின்றது, இது வந்து என்னதுன்னா ஹிந்து குஷ் ரேஞ்ச் அப்படின்றது. ஸோ இது வந்து எல்ப்ரூஸ் அப்படின்ற நேமில் ஃபர்தராக வெஸ்ட் வேர்டில் கண்டினியூ ஆகுது, அண்ட் சுலைமான் ரேஞ்ச் அப்படின்றது சவுத் வெஸ்ட்டில் ஜாக்ரோஸ் அப்படின்ற நேமில் வந்து கண்டினியூ ஆகுது. இந்த எல்ப்ரூஸ் அண்ட் ஜாக்ரோஸ் இது இரண்டுமே எங்கே கன்வர்ஜ் ஆகுது, எங்கே சேருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அர்மேனியன் நாட் அப்படின்ற இடத்துல. இந்த அர்மேனியன் நாட்டிலேருந்து ஃபர்தராக த டவுரஸ் அண்ட் போன்டைன் ஆகிய ரேஞ்சஸ் ரேஞ்சஸ் அப்படின்னா அந்த மலை தொடர்கள் வந்து தொடருது. அதர் இம்பார்ட்டன்ட் மவுண்டெயின் ரேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிங்கான், த அட்லாய், த வெர்கோயாங்ஷ் அண்ட் த அரக்கன் யோமா அப்படின்றது. இப்போ வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்ச் எது அப்படின்னா த ஹிமாலயன் மவுண்டெயின் ரேஞ்ச் எல்லாருக்குமே தெரியும். ஏஷியாவில் இருக்கட்டும் அஸ் வெல் அஸ் த வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பீக்கான மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்றது இங்கே தான் இருக்குது. இதனுடைய ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 8848 meters. இப்போ வேர்ல்டுலேயே லோவஸ்ட் பாயிண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா ஏஷியாவில் டெட்சியில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் டெட்சி அப்படின்றது, அதாவது டர்க்கி, ஈரான், ஈஜிப்த், லிபியா, அதாவது இந்த ஆப்ரிக்கா அண்ட் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு இடையே இருக்கக்கூடியது அந்த டெட்சி அப்படின்றது. இங்கே தான் லோவஸ்ட் பாயிண்ட் இன் த வேர்ல்டு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் பிளாட்யூஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா த பிளாட்யூ ஆஃப் அனடோலியா அப்படின்றது, த பிளாட்யூ ஆஃப் ஈரான், த பிளாட்யூ ஆஃப் திபெட் அப்படின்றது. த பிளாட்யூ ஆஃப் அனடோலியா அப்படின்றது பாண்டைன்லேருந்து டாரஸ் வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. ஈரான் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எல்ப்ரூஸ் அப்படின்ற மவுண்டெயின்லேருந்து ஜாக்ரோஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அந்த பிளாட்யூ ஆஃப் திபெட் அப்படின்றது குன்லூன்லேருந்து ஹிமாலயாஸ் வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. இப்போ இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது இந்த குன்லூன் அப்படின்றது அண்ட் இங்கே ஹிமாலயாஸ் இருக்குது, இது இரண்டுக்கும் இடையே ஸ்ட்ரெச் ஆகிருக்கக்கூடியது தான் இந்த டிபெட்டியன் பிளாட்யூ அப்படின்றது. ஸோ எந்தெந்த பிளாட்யூஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும்.
இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னதுன்னா அனடோலியா அப்படின்றது. ஸோ இங்கே இருக்கக்கூடியது தான் டெட் சி, இங்கே இருக்கக்கூடிய பிளாட்டியூ வந்து த பிளாட்டியூ ஆஃப் அனடோலியா அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து என்னதுன்னா ஈரான் பிளாட்டியூஸ். அண்ட் டிபெட் அப்படின்றது இந்தியாவுக்கு மேலே வந்து சிச்சுவேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த சதர்ன் பிளாட்டியூஸ். சதர்ன் பிளாட்டியூஸ் அப்படின்றது நார்தர்ன் பிளாட்டியூஸை கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ்லி லோவராக இருக்குது. நாலு இம்பார்ட்டன்ட் சதர்ன் பிளாட்டியூஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அரேபியன் பிளாட்டியூ, இது வந்து சவுதி அரேபியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெக்கான் பிளாட்டியூ, இது இந்தியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஷான் பிளாட்டியூ, இது மியான்மரில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் ஃபோர்த் பார்த்தோம் அப்படின்னா இந்த யுனான் பிளாட்டியூ, இது வந்து சைனாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த நாலு பிளாட்டியூஸ்லேயே லார்ஜஸ்ட் பிளாட்டியூ எது அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அரேபியன் பிளாட்டியூ. ஃபோர்த்து பார்த்தோம் அப்படின்னா த கிரேட் பிளெயின்ஸ் அப்படின்றது, இது ஏஷியாவினுடைய மேஜர் ரிவர்ஸால் ஃபார்ம் பண்ணப்படுறது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓப் அண்ட் எனிசே அப்படின்ற ரிவர்ஸ்னால ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளெயின் வந்து வெஸ்ட் சைபீரியன் பிளெயின் அப்படின்றது. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வெஸ்ட் சைபீரியன் பிளெயின்ஸ் அப்படின்றது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மஞ்சூரியன் பிளெயின் அப்படின்றது, இது வந்து ஆமூர் அப்படின்ற ரிவர்னால் ஃபார்ம் பண்ணப்படுறது. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் மஞ்சூரியன் பிளெயின். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா த கிரேட் பிளெயின் ஆஃப் சைனா, இது வந்து யாங்ஸ்டே அண்ட் சிக்கியாங் ஆகிய ரிவர்ஸ்னால ஃபார்ம் பண்ணப்படுறது. ஸோ இந்த ரீஜியனில் இருக்கக்கூடியது. நாலாவது பார்த்தோம் அப்படின்னா இண்டோ கேங்கெடிக் பிளெயின், இது இண்டஸ் மற்றும் கங்கா ரிவர்னால ஃபார்ம் பண்ணப்படுறது, இது இந்த இடத்துல இருக்கக்கூடியது. அண்ட் ஃபிஃப்த்து பார்த்தோம் அப்படின்னா மெசபட்டோமியன் பிளெயின், இது வந்து டைக்ரஸ் மற்றும் யூப்ரட்ஸ் ஆகிய ரிவர்ஸ்னால ஃபார்ம் பண்ணப்படுறது, இது வந்து இந்த ரீஜியனில் இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இரவாடி பிளெயின் அப்படின்றது. ஸோ இதுக்கு முன்னாடியான பிளெயின்ஸ் நேம் கேள்விப்பட்டிருப்போம், இந்த பிளெயினுடைய நேம் கேள்விப்பட்டிருப்போமான்னு தெரில. இது வந்து இரவாடி அப்படின்ற ரிவர்னால் ஃபார்ம் பண்ணப்படுறது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மியான்மர் ரீஜியனில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிவர்னுடைய ஃப்ளோ ஏரியா அண்ட் இதனுடைய இந்த பிளெயினை வந்து இதில் பார்க்க முடியுது. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்டர்ன் சைடு வந்து சைனா, கீழே பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஈஸ்டர்ன் சைடில் தாய்லாண்ட் இருக்குது. ஸோ இந்த இரவாடி அப்படின்ற ரிவர் ஃப்ளோ ஆகிறனால ஃபார்ம் பண்ணப்படுறது இந்த இரவாடி பிளெயின் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே ஏஷியாவில் இருக்கக்கூடிய இந்த கிரேட் பிளெயின்ஸாக இருக்குது. ஃபிஃப்த் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் ஆஃப் ஏஷியான்னு பார்த்தோம்னா இந்த ஐலாண்ட் குரூப்ஸ். ஏஷியாவினுடைய சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடிய பசிஃபிக் கோஸ்ட்டில் நியூமரஸான ஐலாண்ட்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ரொம்ப முக்கியமான ஐலாண்ட் குரூப்ஸ் இங்கே இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரில், தைவான், சிங்கப்பூர் அண்ட் போர்னியோ. இங்கே வந்து தைவான் அப்படின்றது லொக்கேட் ஆகிருக்கு, இங்கே தான் சிங்கப்பூர் அப்படின்றது லொக்கேட் ஆகிருக்கு, இது மலேசியா. இந்த ஐலாண்டுடைய பேர் என்ன அப்படின்னா போர்னியோ அப்படின்றது. இது எல்லாமே வந்து பசிபிக் கோஸ்ட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் ஏஷியாவினுடைய மேஜர் ஆர்கிஃபெலகோஸ், ஆர்கிஃபெலகோஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸை தான் ஆர்கிஃபெலகோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மேஜர் ஆர்கிஃபெலகோஸாக இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிலிப்பைன்ஸ், ஜப்பான் ஐலாண்ட்ஸ் அண்ட் இந்தோனேஷியா. இந்தோனேஷியா அப்படின்றது இது எல்லாத்தையும் சேர்த்ததை இந்தோனேஷியா அப்படின்னு சொல்கிறோம். ஃபிலிப்பைன்ஸ் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடியது அண்ட் ஜப்பான் ஐலாண்ட்ஸ் அப்படின்றது இதுக்கு மேலே வரும். ஸோ இது எல்லாமே மேஜர் ஆர்கிஃபெலகோஸ் இன் ஏஷியாவாக இருக்குது. இந்தியன் ஓஷனில் ஸ்மாலர் ஆர்கிஃபெலகோஸ் அப்படின்றது லொக்கேட் ஆகிருக்கு, சச்சஸ் த ஐலாண்ட்ஸ் ஆஃப் மால்தீவ்ஸ் அண்ட் லக்ஷத்வீப். இது ரெண்டுமே வந்து என்னென்னா இந்தியன் ஓஷனில் லொக்கேட் ஆகிருக்கு. பெர்ஷியன் கல்ஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா பஹ்ரைன் அப்படின்றது லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் பே ஆஃப் பெங்காலில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய ஐலாண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா. இப்போ ஏஷியாவினுடைய ட்ரைனேஜ் பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் ஆஃப் ஏஷியா வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. ஓப், எனிசா, லேனா ஆகிய மேஜர் ரிவர்ஸ் வந்து நார்த்து நோக்கி ஃப்ளோ ஆகி ஆர்டிக் ஓஷனில் ட்ரெயின் ஆகுது. ஸோ ஆர்டிக் ஓஷனில் கலக்குது. ஆர்டிக் ஓஷன் அப்படின்றது போல் ரீஜியனில், அதாவது நார்த் போலில் லொக்கேட்டாக இருக்கக்கூடியதுன்னு தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து இது ட்ரெயின் ஆகுது. இந்த மாதிரியான ரிவர்ஸ் வந்து வின்டர் சீசனில் ஃப்ரோசன் ஆயிரும், பனிப்பாறைகளாக மாறிடும். சவுத் ஏஷியான்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பெரனியல் ரிவர்ஸ் இருக்குது, பிரம்மபுத்ரா, இண்டஸ், கங்கா, இரவாடி, இது எல்லாமே. இது எல்லாமே வந்து ஸ்னோ கவர்டாக இருக்கக்கூடிய ஹை மவுண்டெயின்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. பட் இந்த ரிவர்ஸ் வந்து வின்டர் சீசனில் ஃப்ரீஸ் ஆகாது. வெஸ்ட் ஏஷியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூப்ரட்டஸ் அண்ட் டைக்ரஸ் ஆகிய ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. அண்ட் சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆமூர், கியாங்கே, யாங்ஸ்டே அண்ட் மெகாங் ஆகிய ரிவர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. இதில் ஏஷியாலேயே த லாங்கஸ்ட் ரிவராக கன்சிடர் பண்ணப்படுறது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யாங்ஸ்டே அப்படின்ற ரிவர். இப்போது த மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் ஏஷியா என்னென்னா அதனுடைய ஆரிஜின், அதனுடைய அவுட்ஃப்ளோ அண்ட் அதனுடைய லென்த் அப்படின்றது பார்ப்போம். யாங்ஸ்டே அப்படின்றது தான் லாங்கஸ்ட் ரிவர் இன் ஏஷியான்னு பார்த்தோம். இது வந்து திபெத்தியன் பிளாட்டியூலேருந்து ஆரிஜினேட் ஆகுது.
இதனுடைய அவுட்ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் சைனா சி, இதனுடைய லென்த் வந்து 6,350 கிலோமீட்டர். அதற்கப்புறமா உள்ளது ஹுவாங்கே, அதுக்கப்புறமா மெகாங், அதுக்கப்புறமா எனிசை, அதுக்கப்புறமா ஓப். சிக்ஸ்த் தான் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மபுத்திரா. ஸோ பிரம்மபுத்திரா அப்படின்றது ஹிமாலயாஸில் ஆரிஜினேட் ஆகுது. அண்ட் இது ட்ரெயின் ஆகக்கூடிய ஏரியான்னு பார்த்தோம்னா பே ஆஃப் பெங்காலில். இதனுடைய லென்த் அப்படின்றது 2,900 கிலோமீட்டர்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ், இண்டஸ் அப்படின்றது ஹிமாலயாஸில் தான் ஆரிஜினேட் ஆகுது. இது வந்து அரேபியன் சீல வந்து கலக்குது. இதனுடைய லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 3,610 கிலோமீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆரிஜின் ஆகிற இடம் அண்ட் அந்த ரிவர் வந்து எங்கே அவுட்ஃப்ளோ ஆகுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். கங்கா அப்படின்றதும் ஹிமாலயாஸில் தான் வந்து ஆரிஜின் ஆகுது. அண்ட் இது வந்து பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. இதனுடைய லென்த் பார்த்தோம் அப்படின்னா 25 கிலோமீட்டர். இரவாடி அப்படின்றது நார்த் மியான்மரில் ஆரிஜின் ஆகி இதுவும் பே ஆஃப் பெங்காலில் தான் கலக்குது. இதனுடைய லென்த் பார்த்தோம் அப்படின்னா 2,170 கிலோமீட்டர். இதில் இந்த பிரம்மபுத்திரா அப்படின்ற ரிவரினுடைய லென்த், இண்டஸ் ரிவரினுடைய லென்த் அண்ட் கங்காவினுடைய லென்த் வந்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிரம்மபுத்திரா அப்படின்றது 2,900 கிலோமீட்டர், இண்டஸ் அப்படின்றது 3,610 கிலோமீட்டர், கங்கா அப்படின்றது 25 கிலோமீட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளைமேட் ஆஃப் ஏஷியா. ஏஷியாவில் வெரைட்டி ஆஃப் கிளைமேட் அப்படின்றது இருக்குது. நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஏஷியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவியரான லாங் வின்டரும் கூல் சம்மரும் இருக்கும். இவங்களுடைய வின்டரில் டெம்பரேச்சர் வந்து -37 டிகிரி செல்சியஸ் இருக்கும், சம்மரில் 10 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ப்ரிசிப்டேஷன் அப்படின்றது ஃபார்ம் ஆஃப் ஸ்னோவாக வந்து இருக்கும், நிறையா பனிப்பொழிவு அப்படின்றது இருக்கும். அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஏஷியான்னு எடுத்துக்கிட்டோம்னா கோல்டான வின்டரும் வார்மான சம்மரும் இருக்கும். இவங்களுடைய மாட்ரேட் ரெயின்ஃபால் வந்து 50 mmலேருந்து 250 mmமாக இருக்கும். சவுத், சவுத் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நம்மளை மாதிரியான கண்ட்ரீஸ், சவுத், சவுத் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க எல்லாமே மான்சூன் வின்ஸ்னால் ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாங்க. சம்மர் அப்படின்றது ஹாட் அண்ட் ஹியூமிடாக இருக்கும், வின்டர் அப்படின்றது கூல் அண்ட் ட்ரையாக இருக்கும். இந்த சம்மர் மான்சூன் வின்ஸ் வந்து எந்தெந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு ஹெவி ரெயின்ஃபாலை கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, பங்களாதேஷ், இந்தோ சைனா, ஃபிலிப்பைன்ஸ் அண்ட் சதர்ன் சைனா. அதனுடைய ரெயின்ஃபால் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 1,500 mmலேருந்து 2,500 mm. இந்தியாவில் மவுஸ் சிண்ட்ரம் அப்படின்ற பிளேஸில் தான் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரிசீவ் ஆகுது. அதனால் இந்த பிளேஸை தான் த வெட்டஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அண்ட் ஈக்குவேட்டர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய த ஏரியாஸ் ஃபவுண்ட் இன் அண்ட் அரவுண்ட் த ஈக்குவேட்டருக்கு த்ரூ அவுட் த இயர் வந்து யூனிஃபார்மான கிளைமேட் தான் இருக்கும். அண்ட் அங்கே வந்து எந்த ஒரு வின்டர் சீசனும் காணப்படாது, தேர் இஸ் நோ வின்டர். இவங்களுடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 27 டிகிரி செல்சியஸ். அண்ட் மீன் ரெயின்ஃபால் வந்து 1,270 mm. உகாண்டா, கென்யா, மால்தீவ்ஸ், இந்தோனேஷியா, பிரேசில் இந்த மாதிரியானது எல்லாமே ஈக்குவேட்டர்ஸை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸ். ஸோ இவங்களுக்கு வந்து யூனிஃபார்மான கிளைமேட் தான் இருக்கும். ஏசியாவினுடைய வெஸ்ட் அண்ட் சென்ட்ரல் பார்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு ஹாட்டான ட்ரை கிளைமேட் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் அரேபியன் ரீஜியன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெயின்ஃபால் அப்படின்றது 25 mmலேருந்து 200 mmமாக இருக்கும். அண்ட் ஏசியாவினுடைய வெஸ்ட் கோஸ்டல் ஃப்ரிஞ்ச் மெடிட்டர்னியன் சீயை ஒட்டிய ரீஜியன்ஸில் ரெயின்ஃபால் அப்படின்றது வின்டர் சீசனில் கிடைக்கும் அண்ட் சம்மர் அப்படின்றது வார்மாக இருக்கும். ஸோ மெடிட்டர்னியன் சீ அப்படின்றது இந்த ரீஜியனில் ஃப்ளோ ஆகுது. டர்க்கி, ஈஜிப்த், லிபியா, அல்ஜீரியா, ஸ்பெயின், ஃப்ரான்ஸ், இட்டாலி. ஸோ மேலே உள்ளது வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஸோ இந்த ரீஜியனில் இருக்கக்கூடியது அந்த மெடிட்டர்னியன் சீ அப்படின்றது. இங்கே ரெயின்ஃபால் அப்படின்றது வின்டர்லையும் சம்மர் வந்து வார்மாகவும் காணப்படுது. டெசர்ட்ஸ் அப்படின்றது ஏசியாவினுடைய வெஸ்டர்ன் பார்ட்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. மேஜர் ஹாட் டெசர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அரேபியன் டெசர்ட் அண்ட் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ரெண்டுலேயுமே கவர் ஆகிருக்கக்கூடிய தார் டெசர்ட். கோல்டு டெசர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கோபி அண்ட் டக்லமக்கன் அப்படின்றது. இதில் ஏஷியாலேயே த லார்ஜஸ்ட் டெசர்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா த அரேபியன் டெசர்ட். இதனுடைய ஜியாகிரபிக்கல் ஸ்ப்ரெட் என்ன அப்படின்றத இந்த இமேஜில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் வெஜிடேஷன். நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்றது அந்த ரீஜியனுடைய ரெயின்ஃபால், டெம்பரேச்சர், தட்ப வெப்பநிலை அண்ட் சாயில், இது மூணையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஏஷியா அப்படின்றது ஈக்குவேட்டர்லேருந்து போல்ஸ் வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நார்தர்ன் போல் கிட்ட வரைக்கும் இருக்குது அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் ஏஷியா அப்படின்றது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ ஈக்குவேட்டர்லேருந்து போல் வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. அதனால் இங்கே ஆல் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் வந்து காணப்படுது. சம் ரேர் ஸ்பீசிஸும் ஏஷியாவில் ஃபவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஒராங்குட்டான் அப்படின்ற மங்கி ஸ்பீசிஸ், கொமாடோ டிராகன், ஜெயன் பேண்டா, இது எல்லாமே
இப்போ ஏசியாவினுடைய ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹை டெம்பரேச்சர் ஹை ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ன்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் ஸ்ரீலங்கா. இங்கே எவர்கிரீன் ட்ரீஸான மஹாகோனி, ரப்பர், ரோஸ்வுட், சால் ஆகியதெல்லாம் லொக்கேட் ஆகிருக்கும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஃபவுனான்னு பார்த்தோம்னா ரைனோசரஸ், டைகர், ஒரங்குட்டான், கொமோடோ டிராகன் இதெல்லாம். சம்மர் ரெயின்ஃபால், ட்ரை வின்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து, சதர்ன் சைனா. இங்கே டெசிடியஸ் ட்ரீஸான டீக், சாண்டல்வுட், பேம்பு இதெல்லாம் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபவுனா அப்படின்னு பார்த்தோம்னா டைகர், எலஃபண்ட், இந்தியன் கோப்ரா, வைப்பர். அடுத்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ் வந்து அரேபியன் டெசர்ட், நார்த் இந்தியா அண்ட் நார்த் வெஸ்ட் இந்தியா. இங்கே இருக்கக்கூடிய செடிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கேக்டஸ், டேட்ஸ், தானி ஸ்க்ரப்ஸ் அண்ட் பாபுல் ட்ரீ. வறண்ட நிலங்களில் என்னென்ன பிளான்ட்ஸ் இருக்குமோ அதுதான். அண்ட் ஃபவுனான்னு பார்த்தோம்னா டெசர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாக்டீரியன் கேமல், த சாண்ட் க்ரௌஸ், டெசர்ட் ஓரக்ஸ். அடுத்து ட்ரை வின்டர் அண்ட் வார்ம் சம்மர்னு பார்த்தோம்னா ஈஸ்ட் சைனா, ஜப்பான், நார்த் அண்ட் சவுத் கொரியா ரீஜியன்ஸில் கவர் ஆயிருக்கு. இங்கே செரி, ஆப்ரிகாட், ப்ளம் இது எல்லாமே அதிக அளவில் இருக்கும். அண்ட் ஃபவுனான்னு பார்த்தோம்னா ஜெயன்ட் பேண்டா, ஜாப்பனீஸ் மெக்கேக்கோ. அடுத்து வார்ம் சம்மர் அண்ட் வின்டர் ரெயின்ஃபால் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல், லீபனூன், டர்க்கி, சீரியா ஆகிய இடங்களில் இங்கே ஃபிக்ஸ், ஆலிவ்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே அதிக அளவில் இருக்கும். இந்த அத்தி பழம் இது எல்லாமே வந்து இந்த ரீஜியன்ஸில் தான் அதிக அளவில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபவுனான்னு பார்த்தோம்னா ஜாக் ராபிட் அண்ட் லிங்க்ஸ். அடுத்து நார்த் அண்ட் ட்ரை வின்டர், ஷார்ட் அண்ட் கோல்ட் சம்மர்னு பார்த்தோம்னா சைபீரியா, ஹிமாலயாஸ் ஆகிய இடங்களில் இங்கே கோனிஃபரஸ் ட்ரீஸான பைன், ஃபிர்ஸ், ப்ரூஸ் இது எல்லாமே இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஃபவுனான்னு பார்த்தோம்னா சைபீரியன் டைகர், ப்ரௌன் பியர் அண்ட் உல்ஃப். அடுத்து பெர்மனண்ட்டான ஸ்னோ கவர் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்னோ லைனுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பியாண்ட் த ஸ்னோ லைன்ஸில் இருக்கக்கூடிய ஏரியாஸ், லிச்சன், மாசஸ், கிராஸ் இது எல்லாமே இருக்கும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ்னு பார்த்தோம்னா ஆர்டிக் ஃபாக்ஸ், லெமிங், ரெயின்டீர் அண்ட் போலார் பியர். இப்போ ஏஷியாவினுடைய ரிசோர்ஸ் பேஸ் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மினரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஷியாவில் வெரைட்டி ஆஃப் மினரல் டெபாசிட்ஸ் வந்து இருக்குது. அயன், கோல், மேங்கனீஸ், பாக்சைட், ஜிங்க், டங்ஸ்டன், பெட்ரோலியம், டின் இந்த மாதிரியான பல்வேறு தரப்பட்ட மினரல்ஸ் உடைய ப்ரொடக்ஷன் இடமாக ஏஷியா அப்படின்றது இருக்குது. வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி வேர்ல்ட்ஸ் ஆயில்லையே 1/3 ஆஃப் த ஆயில் ப்ரொடியூஸ் வந்து ஏஷியாவில் தான் நடக்குது. வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் ஈரானில் அதிக அளவு மினரல் ரிசோர்ஸஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ஏஷியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அயன் ஓர். அயன் ஓர் அப்படின்றது சைனா அண்ட் இந்தியாவில் தான் அதிக அளவு அயன் ஓர் டெபாசிட் கண்ட்ரீஸாக இருக்குது. வேறு என்னென்ன கண்ட்ரீஸில் அயன் ஓர் டெபாசிட்ஸ் அதிக அளவில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா டர்க்கி, ஃபிலிப்பைன்ஸ், மலேசியா, தாய்லாந்து அண்ட் மியான்மர். ஃபர்ஸ்ட்டு ப்ரிடாமினண்ட்டாக இருக்கக்கூடியது சைனா அண்ட் இந்தியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கோல் அப்படின்னு பார்த்தோம்னா கோல் அப்படின்றது ஒரு ஃபாசில் ஃபியூவல். ஏஷியாவில் தான் லார்ஜஸ்ட் டெபாசிட்ஸ் ஆஃப் கோல் இன் த வேர்ல்டு வந்து இருக்குது. இதுலேயுமே வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸாக இருக்கக்கூடியது சைனா அண்ட் இந்தியா. ஸோ அயன் ஓராக இருக்கட்டும், கோலாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே சைனா அண்ட் இந்தியா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலியம். பெட்ரோலியம் அப்படின்றது ஒரு மினரல் ஆயில். லார்ஜஸ்ட் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா சவுத் வெஸ்ட் ஏஷியாவில் தான் இருக்குது. இம்பார்ட்டன்ட் பெட்ரோலியம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னா சவுதி அரேபியா, குவைத், ஈரான், பஹ்ரைன், கத்தார் அண்ட் யூஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்றது. அதர் இம்பார்ட்டன்ட் பெட்ரோலியம் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் இன் ஏஷியான்னு பார்த்தோம்னா சவுத் சைனா, மலேசியா, புருனே, இந்தோனேஷியா, இந்தியா மற்றும் ரஷ்யா. அடுத்து பாக்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டுலேயே த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மைக்கா எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா. அண்ட் டின் அப்படின்றது மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா ஆகிய இடங்களில் அதிக அளவில் இருக்குது. ஸோ டின் அப்படின்றத தகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியாவில் அதிக அளவில் இருக்குது. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் ஏரியா இந்த ஏஷியாவில் 18% வந்து கல்டிவபிள், அதாவது க்ராப்ஸ் வளர்க்கறதற்கு ஏதுவான நிலங்களாக இருக்குது. சீஃப் ஆக்குபேஷன் ஆஃப் த பீப்புள் ஆஃப் ஏஷியா வந்து எது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான். சவுத், சவுத் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்டர்ன் ஏஷியாஸில் இருக்கக்கூடிய ரிவர் வேலீஸில் ரிச்சான அலுவியல் சாயில் வந்து காணப்படுது. அண்ட் ரிவரைன் பிளெயின்ஸில் வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்றத அதிக அளவில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. வயல் சம் ஏரியாஸ் ஆஃப் ஏஷியா வந்து நாட் சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸாகவும் இருக்குது. இந்தியாவில் தான் ஏஷியாலேயே லார்ஜஸ்ட் டேரபிள் லேண்ட்ஸ், அதாவது விவசாயம் பண்ண உகந்த நிலங்கள் வந்து அதிக அளவில் இந்தியாவில் இருக்குது. ஈராக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா
ரெயின்ஃபால் உடைய அவைலபிலிட்டியை பேஸ் பண்ணியும் யூப்ரட்ஸ் அண்ட் டைக்ரஸ் ஆகிய ரிவர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய வாட்டர் சப்ளையை பேஸ் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏஷியாவினுடைய ஸ்டேபிள் ஃபுட் க்ராப்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரைஸ் அண்ட் வீட். சைனா அண்ட் இந்தியா தான் லீடிங் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ரைஸ் இன் த வேர்ல்டாக இருக்குது. ஆல்ரெடி அயன் ஓர் டெபாசிட்ஸ் அண்ட் கோல் ரெண்டுலேயுமே சைனா அண்ட் இந்தியா லீடிங் பார்த்தோம். அதே மாதிரி ரைஸ்லையும் லீடிங் ப்ரொடியூசர்ஸாக இருக்கக்கூடியது சைனா அண்ட் இந்தியா. ஃபர்ஸ்ட் லீடிங் ப்ரொடியூசர் வந்து சைனா, அதுக்கப்புறமா இந்தியா. அதர் இம்பார்ட்டன்ட் ரைஸ் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மியான்மர், ஜப்பான், பங்களாதேஷ் மற்றும் தாய்லாந்து. அண்ட் மான்சூன் சீசனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே ரைஸ் கல்டிவேஷன் அப்படின்றது சூட்டபுளாக இருக்குது. ஏன் அப்படின்னா அபண்டன்ட்டான ரெயின்ஃபால், ஃபெர்டைலான பிளைன்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் லேபர். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவினுடைய ரைஸ் பவுலாக அழைக்கப்படுற கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தோம்னா தாய்லாந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏஷியாவினுடைய டெம்பரேட் ரீஜியன்ஸில் வீட் அப்படின்றத க்ரோ பண்ணுறாங்க. வீட்டினுடைய லீடிங் ப்ரொடியூசர்ஸாக இருக்கக்கூடியது ரஷ்யா, இந்தியா, சைனா மற்றும் பாகிஸ்தான். ட்ரையர் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியாவில் மில்லட்ஸான பஜ்ரா, ஜோவர், ராகி, சொர்க்கம் இது எல்லாத்தையுமே க்ரோ பண்ணுறாங்க. இந்த மில்லட்ஸ் எல்லாமே இந்தியாவில் வைல்ட்லி கல்டிவேட் பண்ணப்படுது அண்ட் பாகிஸ்தானில் கல்டிவேட் பண்ணப்படுது அண்ட் ஃபியூ கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயும் கல்டிவேட் பண்ணப்படுது. இது தவிர பல்சஸ், ஸ்பைசஸ், ஆயில் சீட்ஸ் இது எல்லாமே ஏஷியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் கல்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நேச்சுரல் ஃபைபர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜூட் அண்ட் காட்டன் தான் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ஃபைபர்ஸ். 1/3 ஆஃப் த வேர்ல்ட்ஸ் காட்டன் வந்து ஏஷியாவில் தான் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. மேஜர் காட்டன் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, சைனா, ரஷ்யா அண்ட் கஜகஸ்தான். ஜூட்டினுடைய லீடிங் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, பாகிஸ்தான், சைனா மற்றும் பங்களாதேஷ். ஸோ ரைஸ் கல்டிவேஷனாக இருக்கட்டும், வீட் கல்டிவேஷனாக இருக்கட்டும், மில்லட்ஸாக இருக்கட்டும், காட்டனாக இருக்கட்டும், ஜூட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே லீடிங் ப்ரொடியூசர்ஸாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் இந்தியாவும் ஒன்றா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ட்ராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை கிளைமேட் வந்து சுகர் கேன் கல்டிவேஷன் கரும்பு விவசாயம் பண்ணுறதற்கு சூட்டபுளாக இருக்குது. மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் சுகர் கேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, இந்தோனேஷியா மற்றும் ஃபிலிப்பைன்ஸ் ஆகிய கண்ட்ரீஸ். அண்ட் இம்பார்ட்டன்ட் பிளான்டேஷன் க்ராப்ஸ் ஆஃப் ஏஷியா என்னென்ன அப்படின்னா காஃபி, டீ, ரப்பர், பாம் ட்ரீஸ் அண்ட் கொக்கோ. இதில் பிளான்டேஷன் க்ராப்ஸினுடைய இம்பார்ட்டன்ட் ப்ரொடியூசர்ஸாக இருக்கக்கூடியது இந்தியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, வியட்நாம், மலேசியா மற்றும் இந்தோனேஷியா. நேச்சுரல் ரப்பரினுடைய லீடிங் ப்ரொடியூசர்ஸாக இருக்கக்கூடியது மலேசியா மற்றும் தாய்லாந்து. எம்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்டி ரப்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மலேசியா அண்ட் தாய்லாண்டில் தான் நேச்சுரல் ரப்பர் அப்படின்றது அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. டேட்ஸ் அப்படின்றது வெஸ்ட் ஏஷியாவில் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயே ஈரான் தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டேட்ஸ் இன் த வேர்ல்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷிங். ஃபிஷிங் அப்படின்றது ஏஷியாவில் ஒரு முக்கியமான எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக இருக்குது. ஓப்பன் சீயாக இருக்கட்டும் அல்லது இன்லேண்ட் வாட்டர் பாடிஸாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே ஃபிஷிங் அப்படின்றது பண்ணுறாங்க. ஏஷியாவில் லீடிங் ஃபிஷிங் கண்ட்ரீஸாக இருக்கக்கூடியது சைனா மற்றும் ஜப்பான். கம்போடியாவில் இருக்கக்கூடிய டோன்லே சாப் அப்படின்ற லேக் தான் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் சோர்ஸஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷிங்காக இருக்குது. இந்த லேக்குடைய பேர் கூட ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கம்போடியாவில் இருக்குது. இந்தியா, ஸ்ரீலங்கா, மியான்மர் அண்ட் பங்களாதேஷில் மேஜர் ஃபிஷிங் கிரவுண்டாக இருக்கக்கூடியது பே ஆஃப் பெங்கால். அண்ட் மால்தீவ்ஸில் நேஷ்னல் எக்கனாமியினுடைய மெயின் ஸ்டேயாக இருக்கக்கூடியது ஃபிஷிங் தான். பேர்ல் ஃபிஷிங் அப்படின்றது ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் அரேபியா அதாவது பஹ்ரைன் மாதிரியான கண்ட்ரீஸில் ரொம்ப பாப்புலராக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ரீஜியன்ஸ்னு பார்த்தோம்னா சைனாவில் மஞ்சூரியன், ஷாங்காய், வூஹான், பெக்கிங், குவாங்டோன், ஹாங்காங் இந்த மாதிரியான ரீஜியன்ஸ் வந்து மேஜர் இண்டஸ்ட்ரியல் ரீஜியன்ஸாக இருக்குது. ஜப்பான் எடுத்துக்கிட்டோம்னா டோக்கியோ, யோக்கோஹாமா, ஒசாகா, கியோட்டோ ஆகிய ரீஜியன்ஸ். இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா மும்பை, அகமதாபாத். அகமதாபாத் அப்படின்றது குஜராத்தில் இருக்கக்கூடியது. கோயம்புத்தூர், பெங்களூர் அண்ட் சோட்டா நாக்பூர் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் ரீஜியன்ஸாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரீஜியனுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கு பேக் போனாக இருக்கக்கூடியது டிரான்ஸ்போர்ட் தான். மோஸ்ட் காமன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் ஏஷியா எது அப்படின்னா ரோட்வே. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ரோட்வேயா, ரயில்வேயா, வாட்டர்வேயா, ஏர்வேஸான். ரோட்வே அப்படின்றது தான் மோஸ்ட் காமன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் ஏஷியாவாக இருக்குது. இப்போ ரோட்வேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏஷியன் ஹைவே அப்படின்றது வெஸ்ட்டில் டர்க்கியிலிருந்து ஈஸ்ட்டில் டோக்கியோ வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது, நார்த்தில் ரஷ்யாவிலேருந்து சவுத்தில் இந்தோனேஷியா வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ இந்த ஏஷியன் ஹைவேயினுடைய டோட்டல் லென்த் ஆஃப் த ரோடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 141,000 கிலோமீட்டர். 32 கண்ட்ரீஸை வந்து இது வந்து பாஸ் பண்ணுது. இதில் இந்த ஏஷியன் ஹைவே 1 AH1 அப்படின்றது தான் ஏஷியன் ஹைவே நெட்ஒர்க்லேயே த லாங்கஸ்ட் ஹைவே நெட்ஒர்க்காக இருக்குது.
இதனுடைய டோட்டல் லென்த் வந்து 20,557 கிலோமீட்டர். இது வந்து ஜப்பானில் டோக்கியோலேருந்து டர்க்கி வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே டோக்கியோ அப்படின்றது ஜப்பானில் இருக்குது, அண்ட் இங்கே வந்து என்னென்னா டர்க்கி இருக்குது. ஸோ இந்த நெட்ஒர்க்கு தான் வந்து என்னென்னா ஏஷியன் ஹைவே 1 அப்படின்றது, AH-1 அப்படின்றது. அடுத்து ஏஷியன் ஹைவே 43, AH-43 அப்படின்றது இந்தியாவில் ஆக்ரா அப்படின்ற பிளேஸ்லேருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. இதனுடைய டோட்டல் லென்த் வந்து 3024 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் ரயில்வேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டுலேயே த லாங்கஸ்ட் ரயில் ரூட்டான டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வேஸ் அப்படின்றது ஏஷியாவில் தான் இருக்குது. இதனுடைய டோட்டல் லென்த் வந்து 9,258 கிலோமீட்டர். இது வந்து ஒரு டிரான்ஸ் கான்டினென்டல் ரயில்வே லைன். இது வந்து லெனிங்ராட் அப்படின்ற பிளேஸ்லேருந்து விளாடிவோஸ்டாக் அப்படின்ற பிளேஸ் வரைக்கும் என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், யூரோப்பியன் கான்டினென்ட்லேருந்து ஏஷியன் கான்டினென்ட் ரெண்டு கான்டினென்ட்டுக்கு இடையே பாஸ் ஆகுது, அதனால தான் இதை டிரான்ஸ் கான்டினென்டல் ரயில்வேன்னு சொல்கிறோம். அண்ட் டிரான்ஸ் ஏஷியன் ரயில்வே லிங்க்ஸ் வந்து சிங்கப்பூரையும் டர்க்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான்புல்லையும் என்ன பண்ணுதுன்னா லிங்க் பண்ணுது. ஜப்பானில் இருக்கக்கூடிய ஷின்காசன் அப்படின்ற புல்லட் ட்ரெயின் தான் வேர்ல்ட் ஃபேமஸ் சூப்பர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருக்குது. இது ஒசாக்கா மற்றும் டோக்கியோ ஆகிய ரீஜன்ஸ்க்கு இடையே வந்து ரன் ஆகுது. இதனுடைய ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா 352 கிலோமீட்டர் பெர் ஹார் ஸ்பீடில் வந்து இது ட்ராவல் ஆகும். ஸோ இதுதான் வேர்ல்ட் ஃபேமஸ் சூப்பர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருக்குது. அண்ட் ஏஷியாலேயே த செகண்ட் லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்ஒர்க் யாருடைய நெட்ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ரயில்வே நெட்ஒர்க் தான். இதுவுமே ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ராயிங்கில் கொடுத்துருக்கக்கூடியது இந்தியன் ரயில்வே நெட்ஒர்க், இந்தியன் ரயில்வே லைன்ஸ் அப்படின்றது எப்படி லே பண்ணப்பட்டிருக்கு, அது எப்படி கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது. ஸோ இந்தியா அப்படின்றது தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்ஒர்க் அப்படின்ற பிளேஸை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா வாட்டர்வேஸ், த கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்றது ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடியது. இது வந்து ஈரோப்பியன் கான்டினென்ட்ஸையும், அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈரோப்பையும் சவுத் ஏஷியாவையும் என்ன பண்ணுது அப்படின்னா கனெக்ட் பண்ணுது. த டிரான்ஸ் பசிஃபிக் ரூட், அதாவது பசிஃபிக் ஓஷன்லேயே, இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் பசிஃபிக் ஓஷன் அப்படின்றது ஏஷியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே ஃப்ளோ ஆகக்கூடிய. ஸோ இந்த பசிஃபிக் ஓஷன் ரூட் அப்படின்றது ஈஸ்டர்ன் ஏஷியா போர்ட்ஸையும் வெஸ்டர்ன் அமெரிக்கா போர்ட்ஸையும் என்ன பண்ணுதுன்னா கனெக்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த சுயஸ் கேனால் ரூட் அப்படின்றது தான் ஹார்ட் ஆஃப் த வேர்ல்டு ட்ரேட் ரூட் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து சவுத்தில் ஈரோப்பிலேருந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா கனெக்ட் பண்ணுது. ஸோ இங்கே இருக்கக்கூடியது அந்த சுயஸ் கேனால் அப்படின்றது இந்த ரீஜியன்லேருந்து இந்த ரீஜியன் வரைக்கும், ஈரோப்பிலேருந்து சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை இந்த சுயஸ் கெனால் ரூட் அப்படின்றது தான் பாஸ் பண்ணி போகுது. அண்டு ஏஷியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சீ போர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டோக்கியோ, ஷாங்காய், சிங்கப்பூர், ஹாங்காங், சென்னை, மும்பை, கராச்சி மற்றும் துபாய். ஸோ இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்னை அண்ட் மும்பை அப்படின்றதா இம்பார்ட்டன்ட் சீ போர்ட்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சுரல் மொசைக் ஆஃப் ஏஷியா. பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏஷியா தான் மோஸ்ட் பாப்புலேட்டட் கான்டினென்ட் இன் த வேர்ல்ட். ஆல்ரெடி பார்த்தோம் அபவுட் 1/6 ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷன் வந்து ஏஷியாவில் தான் வாழ்கிறாங்க. வேரியஸ் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால பாப்புலேஷன் அப்படின்றது அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் சைனா அண்ட் இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஷியாவினுடைய பாப்புலேஷன்லே 1/3 வந்து சைனா அண்ட் இந்தியாவில் மட்டும் இருக்குது. இது தவிர பங்களாதேஷ், இந்தோனேஷியா, ஜப்பான், பாகிஸ்தான், ஃபிலிப்பைன்ஸ் ஆகிய கண்ட்ரீஸில் மோர் தென் 100 மில்லியன் பாப்புலேஷன்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ ஏஷியாவினுடைய பாப்புலேஷன் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா 143 பர்சன்ஸ் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் அண்ட் 1 கிலோமீட்டர். இந்த ஸ்கொயரினுடைய ஏரியாவை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 கிலோமீட்டர் லென்த் அண்ட் 1 கிலோமீட்டர் பிரெத் இருக்கக்கூடிய ஏரியாவாக ஒவ்வொரு ஏரியாஸையும் ஸ்கொயர் ஸ்கொயராக அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாஸ்லேயும் 143 பர்சன்ஸ் வந்து வாழ்கிறாங்க. அண்ட் இந்தியா, ஜப்பான், பங்களாதேஷ், சிங்கப்பூர் ஆகிய கண்ட்ரீஸில் தான் ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி, மக்கள் நெருக்கம் அப்படின்றது அதிக அளவில் இருக்குது. ரிவர் பிளெயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரீஜியன்ஸாக இருந்தால் ஹை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இருக்கும். இன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியாவில் வந்து லோ டென்சிட்டி அப்படின்றது காணப்படுது. ரிலீஜியன் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஷியாவில் இருக்கக்கூடிய மேஜர் க்ரீட்ஸ் வந்து ஹிந்துவிசம், இஸ்லாம், புத்திசம், கிறிஸ்டியானிட்டி மற்றும் சீக்கிசம். மைனர் க்ரீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜொராஸ்ட்ரியனிசம், ஜெயினிசம், சிண்டோசம், கன்ஃபியூசியனிசம் அண்ட் டயோசம் அப்படின்றது. இது வந்து இந்த ஏஷியாவில் ப்ராக்டிஸ் பண்ணப்படுது. அண்ட் த மோஸ்ட் வைட்லி ஸ்போக்கன் லாங்குவேஜஸ் இன் ஏஷியான் பார்த்தோம்னா மாண்டரின், இங்கிலீஷ், இந்தோனேஷியன், ஜாப்பனீஸ், அராபிக், கொரியா, வியட்நாமீஸ் அண்ட் ஹிந்தி. இந்தியாவில் ஹையஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் எது அப்படின்னா ஹிந்தி. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏஷியா தான்
மூணு இம்பார்ட்டன்ட் சிவிலைசேஷன்ஸான மெசபோட்டோமியன், இண்டஸ் வேலி, சைனீஸ் சிவிலைசேஷனுடைய ஹோம்லேண்டாக இருக்குது. இது எல்லாமே இயர்லி ஸ்டேஜஸ்லேயே ஆர்கிடெக்சரல் ஒர்க்ஸுக்கு காரணங்களாக இருந்திருக்கு. வேர்ல்டினுடைய 7 wonders ரெண்டு ஒண்டர்ஸ் வந்து ஏஷியாவில் லொக்கேட் ஆயிருக்கு, அதாவது இந்தியாவில் தாஜ்மஹால் அண்ட் த கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படின்றது. இது தவிர ஏமன் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே மட்டுனால, அதாவது களிமண்ணாலேயே ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அப்படின்றத வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்றாகவும் காணப்படுது. அண்ட் கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோர்வாட், ஈஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய புத்திஸ்ட் டெம்பிள்ஸ், வெஸ்ட் ஏஷியாஸில் இருக்கக்கூடிய மாஸ், அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ் அண்ட் ஃபோர்ட்ஸ், இது எல்லாமே ஏஷியன் ஆர்கிடெக்சருக்கு ஃபைன் எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. ஃபுட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஷியாவினுடைய ஸ்டாப்பிள் ஃபுட் வந்து ரைஸ், வீட், மெய்ஸ் அண்ட் பார்லி. இது தவிர டெய்ரி ப்ராடக்ட்ஸான மில்க், கர்டு, பட்டர், கீ, இது எல்லாமே கன்சியூம் பண்ணப்படுது. ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸும் கன்சியூம் பண்ணப்படுது. ஈஸ்ட் ஏஷியாவில் ரைஸ் அப்படின்றது அந்தளவுக்கு அவைலபிளாக இல்லாததுனால பிரெட் அண்ட் நூடுல்ஸ் அப்படின்றது ஸ்டாப்பிள் ஃபுட்டாக இருக்குது. அண்ட் சீஃப் பிவரேஜஸ் ஆஃப் ஏஷியான்னு பார்த்தோம்னா டீ, காஃபி அண்ட் க்ரீன் டீ. வெஸ்ட் ஏஷியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மீட், ஹெர்ப்ஸ் அண்ட் ஆலிவ் ஆயில், இது எல்லாமே அவங்களுடைய ஃபுட்டில் ப்ரைம் இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி ஸ்பைசஸ், அதாவது கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், மிளகு இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கிறோமோ அந்த மாதிரி அவங்களுடைய ஃபுட்டில் வந்து மீட்டு, ஹெர்ப்ஸ் அண்ட் ஆலிவ் ஆயில் அப்படின்றத அதிக அளவில் சேர்த்துக்குவாங்க. டான்ஸ் அண்ட் மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏஷியாவில் தாய்லாண்டில் யாங்கே, டிராகன் டான்ஸ், கபாகி இதெல்லாம் பாப்புலராக இருக்குது. இந்தியாவில் பாங்க்ரா, கத்தக், பாங்க்ரா அப்படின்றது பஞ்சாப், கத்தக் அப்படின்றது நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, அண்ட் பரதநாட்டியம், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டான்ஸஸாக இருக்குது. வெஸ்ட் ஏஷியாவில் காமனான மியூசிக் அப்படின்னு பார்த்தோம்னா சூஃபி மியூசிக் அண்ட் அராபிக் கிளாசிக்கல் மியூசிக். அண்ட் ஃபிலிப்பைன்ஸில் நேஷ்னல் டான்ஸாக இருக்கக்கூடியது டினிக்லிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது குச்சிங்களை வச்சு அதை தாவி ஆடுவாங்களே அதுதான் இந்த டினிக்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபிலிப்பைன்ஸுடைய நேஷ்னல் டான்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ்ன்னு பார்த்தோம்னா சைனா, தைவான் மற்றும் வியட்நாம் ஆகிய பகுதிகளில் த மிட் ஆட்டம் ஃபெஸ்டிவல் அல்லது மூன் ஃபெஸ்டிவல் அப்படின்றது செலிப்ரேட் பண்ணப்படுது. அண்டு இந்தியாவில் மேஜர் பார்ட்ஸில் ஹோலி, பொங்கல், இது எல்லாமே ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலாக இருக்குது. இஸ்ரேலில் சுக்கோத் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலாக இருக்குது. ஸோ இந்த ஹோலி, பொங்கல், சுக்கோத் இது எல்லாமே ஏஷியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ். அதர் ஃபேமஸ் ஃபெஸ்டிவல்ஸ் இன் ஏஷியான்னு பார்த்தோம்னா த ஸ்னோ ஸ்கல்ச்சர் ஃபெஸ்டிவல், சைனீஸ் நியூ இயர், தைப்பூசம், தீபாவளி, தைவான் ஃபெஸ்டிவல், சோங்க்ரான், வின்டர் லைட் ஃபெஸ்டிவல், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. ஸோ ஏஷியா அப்படின்றது என்ன தான் பிக்கஸ்ட்டு காண்டினெண்ட்டாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது, அண்ட் நிறைய லாங்குவேஜஸ், நிறைய ரிலீஜியன்ஸ், நிறைய கல்ச்சர்ஸ் அப்படின்றது இங்கே வாழக்கூடிய மக்கள்னால ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ இவ்வளோ கான்ட்ராஸ்டான கல்ச்சர்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் வந்து ஏஷியாவில் இருக்கிறதுனால ஏஷியாவை நம்ம த லேண்ட் ஆஃப் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய டூ யூ நோ, அதாவது ஏஷியா அப்படின்ற காண்டினெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டூ யூ நோ மட்டும்தான் இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நாட் அப்படின்னு பார்த்தோம்னா த பாமீர் நாட் அண்ட் த அர்மேனியன் நாட் அப்படின்றது. ஸோ நாட் அப்படின்னா என்னென்னா ரெண்டு மவுண்டெயின் ரேஞ்சஸ் உடைய கன்வர்ஜன்ஸை தான் நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிபெட் அப்படின்றத ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம், இதை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இதை இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தேர்டு போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கோல்டான வெதர் அண்ட் லார்ஜஸ்ட் ரிசர்வ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் இன்ஹாஸ்பிட்டபிளான என்விரான்மெண்ட்னால இதை தேர்டு போல் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த் போல் அண்ட் சவுத் போல்னு ரெண்டு இருக்குது. இங்கே இன்ஹாஸ்பிட்டபிளான என்விரான்மெண்ட் அண்ட் கோல்டு வெதர் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால இதை தேர்டு போல் அப்படின்னு சொல்லியும் அழைக்கிறாங்க. நம்ம நிறைய ரேஞ்சஸ் பற்றி பார்த்தோம் இந்த நாட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி. இதில் இந்த சுலைமான் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பாஸ் எது அப்படின்னா கைபர் பாஸ், அண்ட் டோபா காக்கர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பாஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா போலன் பாஸ். இது எல்லாமே ஹிமாலய மவுண்டெயின் ரேஞ்சஸில் சிச்சுவேட் ஆகிருக்கக்கூடிய பாசஸ். கைபர், போலன், குர்ராம், கோமல் அப்படின்றது, இதில் கைபர் அப்படின்றது சுலைமான் ரேஞ்சில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சவுதி அரேபியா, சவுதி அரேபியாவினுடைய சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்டில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய மிகவும் பெரிய மற்றும் கண்டினியூஸான சாண்டி டெசர்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ருபால் காலி அப்படின்ற டெசர்ட். ஸோ இதனுடைய ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, RUBALKHALI, ருபால் காலி அப்படின்ற டெசர்ட் தான் த லார்ஜஸ்ட் கண்டினியூஸ் சாண்டி டெசர்ட் இன் த வேர்ல்டு. யாங்ஸ்டே அப்படின்ற ரிவர் தான் த லாங்கஸ்ட் ரிவர் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ரிவருக்கு அக்ராஸாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய டேம் தான் எது அப்படின்னா த த்ரீ கார்ஜஸ் டேம் அப்படின்றது. இதுதான் வேர்ல்டுலேயே த லார்ஜஸ்ட் பவர் ஸ்டேஷன் டேமாக இருக்குது.
சைனாவினுடைய பவர் தேவையில் பவர் நீட்ஸில் 10% ஆஃப் த நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியது இந்த டேம் தான். இந்த ரிவரினுடைய லென்த்னு பார்த்தோம்னா 6350 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கிஃபெலகோ, குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸு தான் ஆர்கிஃபெலகோ அப்படின்னு சொல்கிறோம். த லார்ஜஸ்ட் ஆர்கிஃபெலகோ எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியா. அண்ட் மைனர் ஆர்கிஃபெலகோஸ் அப்படின்றது அரேபியன் சி பகுதியில் லக்ஷத்தீப், மால்தீவ்ஸ் ஆகியதுன்னு பார்த்தோம். ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா பனோவ் ரைஸ் டெரேஸ் அப்படின்றது. இந்த பனோவ் ரைஸ் டெரேஸ் அப்படின்றது ஃபிலிப்பைன்ஸில் இருந்த இஃபுகாஸ் அப்படின்ற பீப்புள்னால கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. ஸோ மலையில் அடுக்கடுக்காக ரைஸ் கல்டிவேட் பண்ணுற மாதிரியான டெரஸ் மாதிரியான அமைப்பு இருக்கிறது தான் இந்த பனோட் ரைஸ் டெரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சி லெவல்லேருந்து 1524 மீட்டருக்கு மேலே லொக்கேட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அங்கோர் வாட். அங்கோர் வாட் அப்படின்றது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்று. கம்போடியாவில் 1100 AD சூரியவர்மா டூ அப்படின்ற மன்னனால் கட்டப்பட்டது தான் இந்த அங்கோர் வாட் அப்படின்றது. அங்கோர் வாட் அப்படின்னா அவங்களுடைய லாங்குவேஜில் த சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தமாக. வேர்ல்டுலேயே த லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அங்கோர் வாட் அப்படின்றது தான். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஏஷியா அண்ட் யூரோப் அப்படின்ற சாப்டரில் ஏஷியா அப்படின்ற காண்டினென்ட் மட்டும் எடுத்து அதனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ், அதனுடைய ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய கல்ச்சுரல் டைவர்சிட்டிஸ், ஃபுட், ஆக்குபேஷன், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரியான எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ஜியாகிரஃபிக்கும் சரி, ஜென்ரல் நாலேஜ் பார்ட்டுக்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை பை.